ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கர்த்தரை நன்றி நிறைந்து இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக சங்கீத 116 சங்கீதம் 2 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையின் முகாந்திரமாய் உங்களோடு கூட நான் பேச இருக்கிறேன். காரியம் என்னவென்றால், இந்த வார்த்தை கர்த்தரை தொழுது கொள்வது, கர்த்தரை ஆராதிப்பது அல்லது தொழுகை செய்வது என்கிற ஒரு தலைப்பிலே உங்களோடு இந்த காலையில் சொற்ப நேரம் நான் பேச விரும்புகிறேன். முதலாவது, தாவீது கர்த்தரை தொழுது கொள்ள காரணம் என்ன என்பதை சொல்ல விரும்புகிறேன். 2 வசனம் சொல்கிறது, அவர் எனக்கு தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவர் என்ன செய்வேன், தொழுது கொள்வேன். முதலாவது காரியம், ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார், ஆகையால் நான் அவரை தொழுது கொள்வேன். வசனத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், இந்த வசனத்தில் தாவீது ஒரு தீர்மானத்தோடு சொல்கிறார், நான் எதுவரைக்கும் கர்த்தரை தொழுது கொள்வேன் என்றால் உயிரோடு இருக்கும் அளவும், என் ஜீவன் உள்ள மட்டும் கர்த்தரை மாத்திரம்தான் தொழுது கொள்வேன் என்றால் அவர் எனக்கு செவி சாய்த்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிற வேளையில் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். சங்கீத 40 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை என்ன செய்தார், கேட்டார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் சங்கீதம் 18 வசனம் சொல்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் என்ன செய்தது, ஏறிற்று. ஆனால் ஜபத்திற்கு பதில் தரும்படியாக தேவன் தம்முடைய என்னுடைய ஜபத்தை கேட்டார், ஆகையால் உயிரோடு இருக்கும் அளவும் நான் கர்த்தரை மாத்திரமே தொழுது கொள்வேன். 2 சொல்கிறார் வசனத்தில், 3-4 வசனங்களில் வாசிக்கும் போது கர்த்தரை தொழுது கொள்ள காரணம் என்ன, அங்கே முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் என்று சொல்கிற தாவீது. 4 வசனத்திலே கர்த்தரை தொழுது கொள்வேன் என்று சொன்ன அவன் என் ஆத்துமாவை என்ன செய்யும், விடுவியும். நான் கட்டப்பட்டிருக்கிறேன், என்னை சுற்றிலும் மரண கண்ணிகள் காணப்படுகிறது, இடுக்கண்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, ஆகையால் என்னை விடுவியும் என்று கெஞ்சினேன். கெஞ்சி கர்த்தரை தொழுது கொள்கிறாராம். அப்போ கர்த்தரை தொழுது கொள்வது எப்பொழுது, நெருக்கத்தின் நேரத்தில், பாடுகளின் மேடையில், நமக்குண்டான பிரச்சனைகளிலே கர்த்தரை தொழுது கொள்வோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை விடுவிக்க முடியும் என்று வேதம் திட்டமாய் சொல்கிறது. 3 காரியம், 12-13 வசனங்களிலே நான் வாசிக்கும் போது, ஏன் தொழுது கொள்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் கர்த்தருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் உபகாரம் செய்தார், நன்மை செய்தார், அவர் நன்மையின் தேவன், நன்மையானதை தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்தில் ஏராள நன்மை இருக்கிறது, ஆகாரமாகிய நன்மை, சந்தோஷமாகிய நன்மை, இன்னும் ஐஸ்வர்யமாகிய நன்மை, எல்லா நன்மைகளையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவர் நன்மை செய்தபடியால் நான் கர்த்தரை என்ன செய்வேன், தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார். 4 காரியம், 16-17 வசனங்களிலே வாசிக்கும் போது, என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர், ஆகையால் உம்மை என்ன செய்வேன், தொழுது கொள்வேன். கட்டப்பட்டேன், இப்பொழுது நான் கட்டு அவிழ்க்கப்பட்டிருக்கிறேன், என் விடுதலை கிடைத்திருக்கிறது, எனக்கு சுயாதீனம் உண்டாயிருக்கிறது,
எனக்கு உண்டான எல்லா கட்டுகளும் என்னை விட்டு நீங்கி போயிற்று. ஆகையால் கர்த்தரை தொழுது கொள்வேன். பாவம் செய்கிற எவனும் பாவத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தில் நான் வாசிக்கும் போது அபிரகாமின் குமாரத்தி என்று அழைக்கப்பட்ட கூனியாகிய ஸ்திரீ இயேசு சொல்லும் போது சொல்கிறார், அபிரகாமின் குமாரத்தியாகி இவள் 18 வருஷமாய் சாத்தானாலே கட்டப்பட்டவளாக இருக்கிறாள் என்று. அந்த கட்டுகளை அவிழ்க்க கூடாதோ என்று கேட்கிறார். ஆகையினாலே வியாதியாகிய கட்டுகள், பாவமாகிய கட்டுகள், எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தரனை விடுவித்திருக்கிறபடியினால் நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்போ தொழுகைக்கு ஒரு முறை உண்டு. அது என்ன என்பதை நாம் சற்று பார்ப்போம். சங்கீதம் 116:4 வாசிக்கும் போது அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார். நான் தொழுது கொள்வது யாரை அல்லது எதை? கர்த்தருடைய நாமத்தை என்று சொல்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமமே மேலானது, தொழுகைக்கு ஏற்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவின் நாமத்தால், நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்றும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்றும் என்ன செய்யுமா? அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்போ இயேசுவின் நாமத்தை தொழுது ஆராதிப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். 13:13 சொல்லும்போது அங்கே இவ்விதமாக சொல்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு. அது என்ன பாத்திரம்? நாமே பாத்திரமாய் காணப்படுகிறோம். நான் அதை விளக்க வேண்டுமானால் 23:23 வர வேண்டும். அங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. அப்போ ரட்சிப்பின் பாத்திரம் என்ன? நான் ஒரு பாத்திரம், எனக்குள்ளே ரட்சிப்பு இருக்கிறது. தேவன் கொடுத்த மேலான ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஆகையால் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நானே கடந்து போய் என் ஆவி ஆத்மா சரீரத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? தொழுது கொள்வேன் என்று சொல்கிறார். அதே போல் சங்கீதம் 116:17 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திர பலியோடு கூட கர்த்தரை என்ன செய்வேன்? தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலி மேன்மையானது என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நன்றாய் கவனிக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டால் ரட்சிப்பு கிடைக்கும். வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:21 அங்கே அப்போஸ்தலர் 2:21 நான் வாசிக்கிற வேளையிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வசனத்தில் நான் வாசித்தோம், ஸ்தோத்திர பலி இடுகிறவனை, ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நான் என்ன செய்வேன்? தொழுது கொள்வேன். இப்போ ஸ்தோத்திர பலி என்று சொல்வது எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் அறிய வேண்டும். சங்கீதம் 50 கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்வது, 21 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை என்ன செய்கிறான்? மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஸ்தோத்திர பலி செலுத்துவது கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு. அவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எபிரேயர் 13:15 வாசிக்கும் போது, உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் கர்த்தருக்கு என்ன செய்ய கடவோம்? செலுத்த கடவோம். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமாக இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படியானால் நாம் ஆராதிக்க வேண்டிய முறைமை என்ன? வேதம் சொல்கிறது, யோவான் 4:24 உண்மையோடும் ஆவியோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 96:9 பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கும் போது, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தொழுகை என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு காரியம். கர்த்தரை தொழுது கொண்டால் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன?
ரோமர் 10:12 நாம் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை மிக அழகாய் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். ரோமர் 10:12 யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். அப்போ யாருக்கு கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். யார் தொழுது கொள்கிறார்கள் என்கிற காரியம் அல்ல, கர்த்தர் இந்த வித்தியாசத்தை எல்லாம் பார்க்கிறவர்கள், கருப்பனோ வெள்ளையனோ அல்லது இந்தியனோ வெள்ளைக்காரனோ யார் தொழுது கொள்கிறார் என்கிற காரியம் அல்ல, யார் கர்த்தரை தொழுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பன்னர். 2வது காரியம் வந்து ரோமர் 10:13 வாசிக்கும் போது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் என்ன செய்யப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிப்பு கர்த்தரை தொழுது கொள்வதாலே வருகிறது. 3வது காரியம் உபாகமத்தின் புஸ்தகம் 4:7 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய தேவனாய் கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் சமீபமாய் இருக்கிறது போல இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? தேவனை சமீபமாய் பெறுகிறோம். அப்ப கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் வருகிறவர். 4வது காரியம் 7:7 அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 7:59 ஸ்தேவான் கல்லெறியும் போது கர்த்தரை தொழுது கொள்கிறவனாய் காணப்படுகிறார். வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் கர்த்தரை தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டு, அவள் எல்லாரும் அவன் மேல் என்ன செய்தார்கள், கல்லெறிகிறவளாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை தரிசிக்கிறவனாய் காணப்பட்டார். தேவாதி தேவனை தரிசிக்கும் ஸ்லாக்கியம் ஸ்தேவானுக்கு காணப்பட்டது. வசனம் சொல்கிறது, வானம் திறக்கப்பட்டது, பிதாவானவர் தேவனுடைய மகிமையை கண்டார், தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தரை தரிசிக்கும் ஸ்லாக்கியம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். கடைசியை சொல்லி முடிக்கிறேன், அப்போஸ்தலர் 22:16 நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக என்ன செய், கழுவப்படும். அப்ப தொழுது கொள்கிறவனுக்கு பாவம் என்ன செய்யப்படுகிறது, நீக்கப்படுகிறது. கர்த்தரை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீக்கி விட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார். இந்த பெரிய ஸ்லாக்கியம் யாருக்கென்றால் கர்த்தரை தொழுது கொள்கிற ஜனத்திற்கு. நாமும் கர்த்தரை உண்மையாய் தொழுது கொள்வோமானால் இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஐஸ்வர்ய சம்பன்னராய் நமக்கு காணப்படுவார், நம்முடைய தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார், அவர் நமக்கு சமீபமாயிருப்பார், அவர் நம்மை அவரை தரிசிக்கும் ஸ்லாக்கியத்தை தருவார், நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சியாய் ஜீவிக்க இந்த நாளிலே கர்த்தரை தொழுவோம் என்கிற ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோமானால் இன்றைய நாள் மட்டுமல்ல, வாழ்வின் எல்லா நாட்களும் நமக்கு இன்பமான நாட்களாய் அமையும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.